நாரா படிச்சிருந்தே ஐயா எடப்பாண்டி ஐயாவா பார்த்தேன் ரெண்டு வருஷம் ஆல் பாஸ் போட சொல்லி இப்ப நான் ஒன்பதாவது படிக்கிறேன் தலைவரே. ஸ்கூல் இருக்கா இல்லையானே தெரியல தலைவரே. நான் போய் ரெண்டு வருஷம் ஆச்சு தலைவரே. எங்கயா போவ? போட யூனிஃபார்ம் கூட இல்ல. இன்னொரு கொரோனா நாலு வருஷம் எழுத்து போச்சுன்னா நான் கிடையாது. டுவெல்த்தை முடிச்சு காலேஜை முடிச்சேன் தலைவரே. பார்த்தா நல்லா படிக்கிற மாதிரி தெரியுது. மேக்ஸில் நூற்றுக்கு 12 அசால்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். மேக்ஸில் நான் தான் ஸ்கூலில் கிங்கு. இது ஆசிரியர் பார்த்தா என்னை முடிச்சுக்கோங்க. ஹாய் வாஸ் வெல்கம் டு ராமநாடு சவுஸ் கிறிஸ்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொரோனானால ரெண்டு வருஷம் ஸ்கூலுக்கு விடுமுறை விட்டுருந்தாங்க. ரெண்டு வருஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்கோ இப்போ திடீர்னு ஸ்கூல் திறக்கிறேன்னு சொன்னால் மூஞ்சி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சம்பவம் எங்கேயும் இல்லை, நம்ம கூட இருக்க பிள்ளைங்கள்ட்டே கேட்போம் வாங்க. தலைவர், உங்கள் பேர் என்ன தலைவரே? தலைவர், என் பேர் வந்து குண்டா செட்டி கோவிந்தன் தலைவர். தரமான பேராக இருக்கு. நீங்கள் எத்தனாவது படிச்சிருக்கீங்க? இப்போ நான் ஆறாவது படித்தேன் தலைவரே. ஆ ஐயா எடப்பாண்டி ஐயாவை பார்த்தேன் ரெண்டு வருஷம் ஆல் பாஸ் போட சொல்லி இப்போ நான் ஒன்பதாவது படிக்கிறேன். ரெண்டு வருஷம் நல்லா மஜா பண்ணிட்டு மஜாவும் சுற்றணும் தலைவர். இந்த ரெண்டு வருஷம் லீவில் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த லீவை? என்ஜாய்லாம் எல்லாம் ஒரே கிசாவாக போச்சு தலைவரே. கிசாக முடியாது நாள் தலைவர். சரி தலைவரே, உங்களை பார்த்தா நல்லா படிக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் தலைவர். சரி தலைவரே, இந்த ரேங்க் கார்டுலலாம் எத்தனை மார்க், தமிழில் எத்தனை மார்க் தலைவரே? 12. சரி தலைவரே, இங்கிலீஷில்? 15 தலைவரே. 15 தலைவரே. சரி தலைவரே, உங்கள் ஸ்கூல் சீடை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஸ்கூல் இருக்கா இல்லையானே தெரியல தலைவரே. நான் ரெண்டு வருஷம் ஆச்சு தலைவரே. ஆன்லைன் கிளாஸ்லாம் எப்படி போகுது தலைவரே? அதெல்லாம் மச்சாவா போகுது தலைவரே. எங்கள் அம்மாட்ட ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி ஃபோனை விட்டு ஓடி போய் நாங்கள் எல்லாம் மச்சாவும் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோம் தலைவர். ஃப்ரீ ஃபயர் டீம்ஸ் விளையாடுங்களா? ஆமாம் தலைவர். இப்போ திடீர்னு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டானே என்ன செய்வீங்க? ஐயே, நீ என்ன மறுபடியும் என்ன அதிலே நொட்டிட்டு நிற்கிறேன் தலைவரே? அது இல்லை தலைவரே, இப்போ திறந்துட்டாங்கன்னா அது வந்து நீங்கள் போனால் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தலைவரே? எங்கயா போவ? போட யூனிஃபார்ம் கூட இல்ல. கடைசி பிஞ்சுனான் தலைவரே. சரி தலைவரே, மூஞ்சில லட்சுமி குடி இருக்க மாதிரி தெரியுது தலைவரே. ஆமா தலைவரே, எங்க மிஸ் எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க தலைவரே லட்சுமி குடி இருக்கானு. சரி தலைவரே, உண்மையிலே லட்சுமி குடிக்காக நாளைக்கே ஸ்கூல் திறக்கிறானா நீங்க எப்படி இருப்பீங்க? யோ யோ, முத போய் பாய கழுவியா பினாயில ஊத்தி என்னையா? கொரோனா இப்போதான் ரெண்டாவது அலை வந்திருக்கு, இன்னும் மூணாவது அலை நாலாவது அலை இருக்கு. நாங்களாம் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கோம். ரெண்டு வருஷம் கழிச்சு ஸ்கூலுக்கு போறேன்னு நீங்களே, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுமே. என்ன தலைவரே, ஸ்கூலுக்கு போக வழியே தெரியாதவளே, எங்கே இதெல்லாம் மாற்றத்தை கண்டுபிடிக்க? தலைவர், உங்கள் டீச்சர்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா தலைவரே. எங்கள் தலை டீச்சர்ஸ் நம்மளை கண்டு தான் பிடிக்கிறதே பெரிய கஷ்டம் தலை. எனக்கே தாடி மிஸ்ஸெல்லாம் முளைச்சிருச்சு. அவங்களாம் எப்படி இருக்காங்களோ, அவங்களாம் ரிட்டைர்மெண்ட் ஆகி போயிருப்பாங்க தலை. ஸ்கூலுக்கு போகிற ஐடியாலாம் இருக்கா தலைவரே? இல்லை தலைவரே, பார்த்தா ஸ்கூல் போனால் கொரோனா வந்துடும் பயமாக இருக்குது தலைவரே. அதனால குச்சி வாங்கி கொடுத்துருக்கா, நாலு ஆடு வாங்கி குச்சி கொடுத்துருக்கா. சரி தலைவரே, நல்ல ஜாப். ஆ சரி தலைவரே, குட் ஜாப்பு. இந்த வேலையை நீங்கள் விடாமல் ரிட்டைர்மெண்ட் இல்லாமல் நீங்கள் பார்த்து. தலைவர், உங்கள் படிப்பு லெவல்லாம் எப்படி இருக்கு? தலைவரே, அஞ்சாவது வாய்ப்பாடு வர முன்னாடி தெரியும், இப்போ ரெண்டாவது வாய்ப்பாடே மறந்து போச்சு தலைவரே. தலைவர், எங்களுக்காண்டி ஒரு அஞ்சா வாய்ப்பாடு சொல்லுங்களேன். ஓர் அஞ்சு, அஞ்சு, ஈரஞ்சு, பத்து, நூறஞ்சு, பதினஞ்சு, நாலஞ்சு, நாற்பது, ஈரஞ்சு. தலைவரே, நீங்கள் சாமியாக சொல்லு, சூப்பர். சரி தலைவரே, உங்கள் மேக்ஸுக்கு கூப்பிடுவாங்க அப்பப்போ. நீங்கள் போய் நிறைய கிளாஸுக்கெலாம் நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்களே. சரி, மேக்ஸ் நல்லா கற்றுக்குறீங்க எல்லா பிள்ளைகளும். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிக்கிறிய, உங்களை சீக்கிரத்தில் ஆசிரியர் ஆக்கி விட்ருவாங்கல்ல. இன்னொரு கொரோனா நாலு வருஷம் எழுத்து போச்சுன்னா நான் எப்படியாவது டுவெல்த்தை முடித்து காலேஜை முடிச்சேன் தலைவரே. அப்போ டுவெல்த்தை முடிக்கணும் ஒரு எய்மில் இருக்கே தலைவரே. அம்மா தலை, தலைவரே நாங்கள்லாம் மாஞ்சானூரில் பட்டம் விட்டே பட்டம் வாங்கும் தலை. பட்டம் விட்டே பட்டம் வாங்கிடுவேன் நீங்கள். அம்மா தலை. சரி தலைவரே, உங்கள் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பெரிய அதிபரம் பார்க்கணும். வணக்கம் தலை. ஆனால் ஏரியா சைடு மட்டும் போய் பள்ளிக்கூடம் எப்போ தருக்கான் கேட்டின்னுவேன். உனக்கு பல்லு இருக்காது, நடக்க காலம் இருக்காது தலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அவர் வந்து மார்க் கேட்டாப்பில் இப்போ வந்து அவரோட உண்மையான ஒரிஜினல் மார்க்கை வந்து கேட்க போகிறோம். அப்போ உங்களோட தமிழில் உண்மையான மார்க் என்ன சொல்லுங்கள்? தமிழில் வந்து 132 எடுப்பேன் தாராளமாக. இங்கிலீஷில்? இங்கிலீஷில் வந்து 128 கரெக்டாக எடுப்பேன். 28. மேக்ஸில்? மேக்ஸில் 100 மேக்ஸில் 112 அசால்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். மேக்ஸில் நான் தான் ஸ்கூலில் கிங்கு. நீங்கள் இல்லை சொல்கிறத பார்த்தாலும் தெரியும் நீங்கள் இருக்கீங்க. சயின்ஸில்? சயின்ஸில் நம்ம வந்து எப்படியும் ஒரு 40 எடுத்துருப்போம். 40 எடுத்துருவோம். 40 இதில் இதில் எப்படி கொடுத்து தலைவரை? பிட்டா? பிட்டுலாம் இல்லை, ஒன்லி வந்து பிட்டு காப்பி. பிட்டு காப்பி பார்த்து பார்த்து இல்லை. சோசியலில் எப்படி தாராளமாக உண்மையாக 38 எடுத்துருவேன். அது வந்து நான் ரியலாக படிச்சிருவேன், அது மட்டும் தான் படிக்கிறேன். 38 எடுத்துருவியா? மேப் இப்போ 10 மார்க்குக்கு நீங்கள் எத்தனை தலைவரை எடுப்பியா? கூகுள் மேப்பை பற்றி கேட்டால் நம்மளுக்கு தெரியும். இதில் பேப்பரில் வரைஞ்சி 10 மேப்பை கேட்டால் நம்மளுக்கு ஒன்றும் சரிபட்டு வராது. நீங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? அது கண்டிப்பாக.
என்னை வந்து ஆசிரியர்கள் பிரியமாக வச்சுக்கிடுவாங்க, ஆனால் அதை வந்து வெளியே தான் வச்சுக்கிடுவாங்க. ஆசிரியர் உள்ளே வந்துட்டாலே நான் எப்படி வெளியே போயிடுவேன், வெளியே போக வச்சுருவாங்க. எனக்கு மேலே வச்சுருக்க அன்பு கிளாஸ் லீடர் நான் தான், அது யார்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காதே ஏங்களுக்கு கேட்டேன். இது ஆசிரியர்கள் பார்த்தா என்னை முடிச்சுக்கோங்க. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணால் என்ன தலைவரை பண்ணுவியா? நம்ம ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்படியே பக்கத்தில் கடல் இருக்குது, அதில் ஒரு பெரிய வீடு மாதிரி செஞ்சு தள்ளிட்டு போய் நடுக்கல்ல போய் உட்காந்துக்கிறேன். எப்படி தலை கரெக்டாக இங்கிலீஷை வாசிக்கிறேன் ஃப்ரீ ஃபைரில். அது வந்து இயல்பு தலைவர், அது வந்து டெய்லியும் நடக்கிற கிளாஸ் தலைவர். அதில் வந்து நம்ம ஒரு ஸ்கூலாகவே போய்கிட்டு இருக்கோம் டெய்லி. ஆன்லைன் கிளாஸ் அப்போ நீங்கள் என்ன தலைவரை செய்றியா? ஆன்லைன் கிளாஸ்னால் அதுதான் தலைவர், ஆன்லைன் கேம் தான் தலைவர், ஆன்லைன் கிளாஸ்லாம் கிடையாது தலைவர். கிளாஸ் கிடையாது.